Hi friends, now we will see how to make Gulab Jamun. We will pack it. First, we will see how to ready the jeera. Now, we will see in the tumbler. We will one tumbler chakra. one tumbler விட்டு இப்போ இத வந்து ஸ்டவ் பத்த வச்சு நானு இது ரெடி ஆகட்டும் இது கொதிச்சு ரெடி ஆயி வந்த பிறகு ஏலக்காய் தூள் போட்டு இறக்கிடணும் இப்போ நெய் 1 டீஸ்பூன் எடுத்து இந்த மாவு வந்து நம்ம கொட்டி இப்ப மாவு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அந்த ஜீரா வந்து ரெடி ஆவறதுக்குள்ள நம்ம இத ரெடி பண்ணிக்கலாம் இப்போ போட்டுட்டேன் இதில இருந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டு பிசைஞ்சிக்கணும் பிசைஞ்சிட்டு அதுக்கு அப்புறமா வந்து தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு கெட்டியா கொஞ்சம் நம்ம மாவு பிசைஞ்சு வச்சிட்டோம்னா தான் அந்த உருண்டை வந்து சாஃப்ட்டா நல்லா வரும் ரொம்ப தலதலன்னு பிசைஞ்சிட்டோம்னா வராது இப்போ இத ஃபர்ஸ்ட் நம்ம mix பண்ணி மிங்கிள் ஆகி வரணும் இப்போ நல்லா மிங்கிள் ஆகி வந்துச்சு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு கொஞ்சம் நல்ல இந்த கெட்டியா நல்ல வரணும் பாருங்க கொதிச்சு வருது நல்லா அந்த சக்கரை எல்லாம் நல்லா கரஞ்சி நல்லா கொதிச்சு வருது இது கொஞ்சம் அந்த dry ஆயி நல்லா அந்த ஜீரா மாதிரி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு நல்லா இப்போ இது நிறுத்திடணும் நிறுத்திட்டு கொஞ்சம் ஆற விட்டாக்க நல்லா அது கெட்டியா வந்துரும் இந்த பதத்துக்கு நிறுத்திடுங்க இப்போ வந்து ஏலக்காய் வந்து நம்ம ஒரு சிட்டிக்கு போட்டு கலக்கி விட்டு நிறுத்திடணும் இறக்கும்போது இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம குலாப் ஜாம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நல்லா இந்த பதத்துக்கு நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி தான் வந்து குலாப் ஜாம் மாவு வந்து நல்லா ரெடி பண்ணிக்கணும் இப்போ இதிலிருந்து ரொம்ப சின்ன சின்னதாக தான் உருண்டை போடணும் ஏன்னா இந்த சைஸ் உள்ளதே வந்து உங்களுக்கு ஜீரால ஊறும்போது நல்லா பெரிய சைஸ்க்கு ரொம்ப பெருசும் இல்லாமல் ரொம்ப சின்னதாக இல்லாமல் அதுவே ஒரு மீடியம் சைஸ்க்கு நல்லா வரும் ஸோ வந்து மாவு எடுக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்னதாக எடுத்துக்கோங்க இப்போ இதை போல் இந்த மாவு எல்லாத்தையும் நம்ம சின்ன சின்னதாக உருண்டை பண்ணிக்கலாம் இப்போ இந்த சைஸில் நம்ம சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் இப்போ வந்து இதை நான் தவா வந்து எண்ணெய் காய வச்சாச்சு பாருங்க இப்போ இது வெந்து வரட்டும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் நல்லா கொதிச்சிட்டே இருந்துச்சு இல்லைங்களா அப்போ வேகுதுன்னு அர்த்தம்
இப்போ நல்லா வெந்து இந்த பொன்னிறமா நல்லா வந்துச்சு. உடனே நம்ம சிம்ல வச்சிட்டு இத ஒன்னு ஒண்ணா எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறமா நம்ம ஜீரா ஆறிட்டு இருக்கு, அதுல இத கொஞ்சம் நேரம் ஆற விட்டு அதுல போட்டு வைக்க வேண்டியதான். இப்ப பாருங்க நல்லா சுட்டு நல்லா இந்த அகலமான பாத்திரம் மாதிரி போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா அப்போதான் வந்து நல்லா அது ஊறி வர்றதுக்கு இடம் இருக்கும். இந்த மாதிரி அகலமாக போட்டு ஆற வச்சுட்டு இப்போ ஜீராவும் கொஞ்சம் ஆறியிருக்கு. ரொம்ப சுட சுட ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் ஆற விட்டு நம்ம ஊற்றி வச்சுட்டு ஒரு டூ ஹவர்ஸில் கண்டிப்பாக நல்லா ஊறி வந்துடும். அப்புறமா எடுத்து சர்வ் பண்ணுங்கள். பாருங்க ஊற்றும் போது இந்த மாதிரி எல்லாத்து மேலேயும் படுற மாதிரி ஊற்றி வைக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் மீந்திருச்சு அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ ஈவினிங் செய்கிறீங்க, செய்யும்போது இப்போ நைட்டு எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னா அதை வந்து ஃப்ரிட்ஜ் உள்ள எடுத்து வச்சுட்டு மறுநாள் கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும், வேஸ்ட் ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் விட்டு வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஆற விட்டு போடுங்க. ரெண்டு தீமே ஜீராவும் சரி இந்த குலாப் ஜாமுன் சரி ஜாமுனும் கொஞ்சம் ஆற விட்டு போடுங்க. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.